Hi viewers, welcome to Jeevathi Max. இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியா நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.4ல் 10th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் எஃப்ரம் -5,9 க்ளோஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் கொடுத்தா -5 9 சேர்க்கணும். -5 விட பெரியதும் 9 9 விட சிறியதும் அப்படின்னு அர்த்தம். சரி, டென்ஸ் டு ஆர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபாலோஸ் அப்படின்னு போட்டு எஃப்எஃப் எக்ஸ் கூட்டு 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி பாருங்கள், இப்போ இது என்ன, இது இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -5, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ பாருங்கள், -5 9 இடையில தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த டொமைன் இருக்குது, கோடொமைன் வந்து ரியல் நம்பர். இப்போ நம்ம நம்பர் லைன் போடுறோம், போட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம குறிக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 6x+1 அப்படின்றது இந்த சார்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு என்னது, ஒரு 4-5 டிவிஷன் கேட்டிருக்காங்க கீழே. நம்ம ஒவ்வொன்றுக்கும் எதுக்கு இடையில வந்துச்சுன்னா இந்த சார்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள், எக்ஸ் ஆனது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல், எக்ஸ் ஆனது பெரியது, -5 -5 விட பெரியதும். அப்போ ஈக்குவல்னு போடும்போது இந்த மாதிரி க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடணும். அப்போ -5 சேர்க்கணும், -5 ரெண்டை விட சிறுசு. அப்போ ரெண்டை சேர்க்கக்கூடாதுன்னா அதுக்கு முன்னாடி இப்படி போடணும், ஓப்பன் ப்ராக்கெட் இதுக்கு பேர். அப்படின்னா இந்த ப்ராக்கெட் வந்து அந்த ரெண்டு சேரலைன்னு அர்த்தம். க்ளோஸ்டு ப்ராக்கெட் இப்படி இருந்தால் தான் அந்த நம்பரையும் சேர்க்கணும். அப்போ இதுக்கும் இதுக்கும் இடையில உள்ள அந்த சார்பு என்னது அப்படின்னா 6x+1, இதுதான் இந்த ஃபங்க்ஷன். இந்த இதுக்குள்ள நம்பர்ஸ்க்கு வந்துச்சுன்னா 6x+1 சார்பு. அடுத்தது, எக்ஸ் ஆனது கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஆனது பெருசு, ரெண்டும் ரெண்டை விட பெருசு. அப்போ ரெண்டையும் சேர்க்குறாங்க. அப்போ இந்த ரெண்டுன்ற பாயிண்டில் க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டால் இதை சேர்க்கணும்னு அர்த்தம். இதிலிருந்து ஆரை விட சிறுசு, அப்போ ஆரை சேர்க்கக்கூடாது, அப்போ க்ளோஸ்ட் ப்ராக்கெட் போடக்கூடாது, ஓப்பன் ப்ராக்கெட் இதுக்கு பேர். அப்போ இதுக்கும் இதுக்கும் இல்லை 2, 3, 4, 5, 5.9 வரைக்கும், 5.1, 5.2, 5.9 வரைக்கும் ஆரை மட்டும் சேர்க்கக்கூடாது. அது வரைக்கும் என்னென்ன எந்த சார்பை யூஸ் பண்ணலாம்னா 5x²-1 அப்படின்ற சார்பை யூஸ் பண்ணலாம். அடுத்தது, எக்ஸ் ஆனது கிரேட்டர் தான் அது ஈக்குவல் டு 6, எக்ஸை விட 6 பெருசு. அப்போ ஈக்குவல் டு லெஸ் தான் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ஆரை சேர்க்கணும், க்ளோஸ்டு ப்ராக்கெட் 6-9 சேர்க்கணும். ஸோ அதையும் க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுறோம். அப்போ பாருங்கள், அப்போ இதுக்கும் இதுக்கும் 6-9 வரைக்கும் உள்ள அந்த நான் ஃபங்க்ஷன் கேட்டாங்க அப்படின்னா அதுக்குரிய ஃபங்க்ஷன் 3x-4. இந்த மாதிரி நீங்கள் நம்பர் லைன் என்கோடு போட்டு இப்படி குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா -3 + 2 கேட்டிருக்காங்க. சரி, இப்போ -3 எக்ஸுக்கு பதிலாக -3 இருக்குது. -3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. -3க்குரிய சார்பு என்னது, 6x+1. சரி, இப்போ நம்ம அதனால் நம்ம அந்த சார்பு எழுதிட்டு அந்த -3 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், அப்போ f(x) ஈக்குவல் டு 6x+1 இம்ப்ளைஸ் f(-3) என்ன? -3 போடும்போது எக்ஸுக்கு பதிலாக -3, அப்போ 6 × -3 பெருக்கல் எப்பயுமே ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. அப்போ என்ன கிடைக்கும், -18 + 1 ஈக்குவல் டு -17. அப்போ f(-3)யோட வேல்யூ -17 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது f(2), இந்த 2 எக்ஸுக்கு பதிலாக 2 இருக்குது, 2 எதில் சேர்க்குது அப்படின்னு பார்த்தா இதில் சேர்க்கலை. பாருங்கள், ஓப்பன் ப்ராக்கெட் 6x+1 சேராது, இது ஓப்பன் ப்ராக்கெட். க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு தான் அந்த எண்ணெய், அதோடு சேர்த்துக்குருவோம். அப்போ நம்மளுக்கு 2ன்ற போது எது கிடைக்குது, 5x²-1 தான் நம்மளுக்கு சார்பாக கிடைக்குது, அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ f(x) = 5x²-1 போட்டோம்னா இங்கே f(2) = 5 × x²² ப்ராக்கெட்டுக்குள்ளே -1. இங்கே 2² 4, 5 × 4 = 20, 20 - 1 = 19. அப்போ f(-3) வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், f(2) வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் கூட்டணும், அதான் ஃபஸ்ட்டு டிவிஷன். அப்போ தேர்ஃபோர் f(-3) + f(2) = என்ன? f(-3) என்னது, -17 + 19 = +2. சரி, இதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷன்.
செகண்ட் டிவிஷன் எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 7 இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 7 செவன் இங்கே எங்கே போடுதுன்னு இருக்குன்னு பார்க்கணும். இந்த பாருங்கள் ஏழுக்கு பக்கத்தில் என்ன சார்பு, 3x மைனஸ் 4ன்ற சார்பு. 7 எக்ஸ் ஈக்குவல் டு 7ஆக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வந்து 3x மைனஸ் 4ன்றது நமக்கு தெரியுது. இப்படி நம்பர் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா, என்கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த எஃப் ஆஃப் 7 கண்டுபிடிக்கிறதுக்கான சார்பு என்னது, 3x மைனஸ் 4. அப்போ நம்ம அதை எழுதணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 4. இந்த சார்பு எக்ஸில் எழுதும்போது இடது பக்கமும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே 7 பிரதிடுறோம். ஏன்னா இந்த 7க்குரிய சார்பு தானே அது. அப்போ இதில் தான் நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக 7 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே ரெண்டு கடையில் மல்டிப்ளிகேஷன் ஷுட் பி இன்சைட் த ப்ராக்கெட். ஸோ மைனஸ் 4. அப்போ இங்கே 21 மைனஸ் 4 என்ன கிடைக்கும் அப்படின்னா, 21லேருந்து போனால் 17 கிடைக்கும். சரி, அப்போ எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு 17 அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. ரெண்டாவது எஃப் ஆஃப் 1, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்குதுன்னா என்ன சார்புன்னு பார்க்கணும். இங்கே ப்ளஸ் 1க்கு பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இதுக்கு இடையில தான் இருக்குது, இது ஓப்பன் ப்ராக்கெட், அது ரெண்டு தான் இதுக்குள்ளே வராது, 1 இருக்கும். 1க்கு வந்து 6x ப்ளஸ் 1 தான். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x ப்ளஸ் 1 போட்டுட்டு, இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் 1 வேணும். 1க்குரிய சார்பு தானே இது, அந்த சார்பை மேலே எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக இது போடுறோம் 1, அப்போ ப்ளஸ் 1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஓரார் 6 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 7. ஸோ எஃப் ஆஃப் 1னோட வேல்யூ நமக்கு 7 கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எஃப் ஆஃப் 7னோட வேல்யூ 17 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். சார், இப்போ நம்மளுக்கு செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேர்ஃபோர் எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 7னோட வேல்யூ 17 மைனஸ் எஃப் ஆஃப் 1னோட வேல்யூ 7. அப்போ இதிலேருந்து இதை கழிச்சோன்னா 10 தான் செகண்ட் டிவிஷன். இப்போ தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா, 2 × எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா 2 மல்டிப்ளை பண்ணலாம் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூவும் எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4னா தான் எஃப் ஆஃப் 4 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 பார்க்குறதுனா 4 இங்கே இருக்குது, அதுக்குரிய சார்பு அதுக்குரிய ஃபங்க்ஷன் 5x2 மைனஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அதை எழுதிக்கிறோம், எனது 5x2 மைனஸ் 1 போட்டு இப்போ எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு என்ன, எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 5 × 4 4க்கு மட்டும்தான் ஸ்கொயருங்க, எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் இல்லையா, அதனால் அதை கரெக்டாக போடுங்க. 4² வந்து 16, 16 80, 80 மைனஸ் 1 ஈக்குவல் டு 79. ஸோ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 79 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சாச்சு. சரி, அடுத்தது எஃப் ஆஃப் 8. அப்போ எஃப் 8 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் பாருங்கள், 8க்கான சார்பு 3x மைனஸ் 4. சரி, இப்போ இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் 3x மைனஸ் 4 அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ நம்மளுக்கு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 4 அப்படின்னா எஃப் ஆஃப் 8 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 8 சப்ஸ்டிட் பண்ணுறோம், 3 × 8. ஏன்னா 3க்கும் எக்ஸுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ 3 × 8 = 24 மைனஸ் 4 ஈக்குவல் டு 20. இதுதான் எஃப் ஆஃப் 8. ஸோ எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ 20ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது தனி, இதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்குரியதை தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மொத்தமாக இப்போ தான் கேட்டிருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். 2 × எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு என்ன, 2 × எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ 79. மல்டிப்ளிகேஷன் சுட் பி இன்சைட் த ப்ராக்கெட். பெருக்களை எப்பயுமே ப்ராக்கெட்டில் தான் எழுதணும், இல்லாட்டா நீங்கள் தப்பு விட்ருவீங்க. ப்ளஸ் எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ 20. இப்போ இந்த 79 ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா, 158 ப்ளஸ் 20, இந்த ரெண்டையும் கூட்டணும்னா 178. இதுதான் வந்து இந்த தேர்ட் டிவிஷனுடைய வேல்யூ. ஃபோர்த் டிவிஷன் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எஃப் ஆஃப் மைனஸ் 2, எஃப் ஆஃப் 6, எஃப் ஆஃப் 4 அண்ட் எஃப் ஆஃப் மைனஸ் 2 கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எதெல்லாம் நம்ம மொதல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி அப்படின்னா, தேர்ட் டிவிஷனில் எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ தேர்ட் டிவிஷனில் கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, 79 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் எஃப் ஆஃப் 4. அதவே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே சம்மில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப எஃப் ஆஃப் 4 திரும்ப கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இந்த டிவிஷனை மட்டும் 2 கொஸ்டினில் நீங்கள் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 4க்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு போட்டு, எந்த எஃப் ஆஃப் 4 என்ன, எஃப் ஆஃப் 6 என்ன, எஃப் ஆஃப் மைனஸ் 2 என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் முந்தின டிவிஷனில் கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்த டிவிஷனில் ஒரே கணக்கில் அடுத்த டிவிஷன் அதவே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சரி, இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் 4 வந்து
79 அப்படி நம்ம ஏற்கனவே முந்தைய டிவிஷன் தேர்ட் டிவிஷனில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மீதி வந்து எஃப் ஆஃப் மைனஸ் டூவும் சிக்ஸும் தான் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் எஃப் ஆஃப் மைனஸ் டூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் டூக்குரிய சார்பு என்னென்னு பார்க்கணும். பாருங்கள், எஃப் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ த ஃபங்க்ஷன் இஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு எனில் சார்பு ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இல்லையா. ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுக்கானது தான் இந்த நம்பரு. அப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டு எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு தானே வேணும் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஆரெண்டா பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று. இதுதான் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டோட வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அடுத்து எஃப் ஆஃப் ஆறு. ஆறு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆறு ஆறில் பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் ப்ராக்கெட் அப்படின்னா இந்த ஆறு சேர்க்கலைன்னு அர்த்தம். க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு தான் சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது இங்கே ஆறு சேர்க்கப்பட்டது ஆறு எனில் அதற்கான சார்பு மூணு எக்ஸ் மைனஸ் நாலு தான். அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று வராது இல்லை. அந்த ஓப்பன் இப்படி ஓப்பன் ப்ராக்கெட்னால் இதில் அந்த பாயிண்டில் உள்ள நம்பர் கிடையாதுன்னு அர்த்தம். சரி, இப்போ வந்து இந்த ஆறு வந்து ஆறுக்கான சார்பு மூணு எக்ஸ் மைனஸ் நாலு. இஃப் எக்ஸுக்கு டு சிக்ஸ் த ஃபங்க்ஷன் இஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் தான். அப்போ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர். அப்போ வாட் இஸ் எஃப் ஆஃப் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக சிக்ஸு பெருக்கில் ப்ராக்கெட்டுக்குள்ள மறக்காமல் போட்டுருங்க. த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் மைனஸ் ஃபோரு ஸோ ஃபோர்டீன். ஸோ எஃப் ஆஃப் சிக்ஸோட வேல்யூ ஃபோர்டீன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது தேவையானதெல்லாம் இருக்குது. இதை நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ஃபோர் டூ இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஈக்குவல் டு டூ இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் டூவோட வேல்யூ மைனஸ் லெவன் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டூ இன்ட்டு மைனஸ் லெவன் பெருக்கெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுருங்க. மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸோட வேல்யூ மைனஸ் ஃபோர்டீன் பை எஃப் ஆஃப் ஃபோரோட வேல்யூ செவன்ட்டி நைன். தேர்ட் டிவிஷனில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதனால் நான் இப்போ திரும்ப கண்டுபிடிக்கலை. அடுத்தது ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூவோட வேல்யூ மைனஸ் லெவன். ஸோ இங்கே மைனஸ் லெவன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு மைனஸ் டுவெண்ட்டி டூ மைனஸ் ஃபோர்டீன் மேலே நியூமரேட்டரில் கீழே வந்து செவன்ட்டி நைன் மைனஸ் லெவன். செவன்ட்டி நைன்லேருந்து லெவன் போச்சுன்னா என்ன, நைன் மைனஸ் ஒன்று இஸ் எயிட்டு செவன் மைனஸ் ஒன்று சிக்ஸு. பெரிய நம்பர் ப்ளஸில் தான் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் ப்ளஸ் சிக்ஸ்டி எயிட் தான். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டரில் ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால மைனஸ் ஆட் பண்ணும்போது கூட்டிட்டு அதே சைனை போடணும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ். அப்போ மைனஸ் தேர்ட்டி சிக்ஸு பை சிக்ஸ்டி எயிட்னு கிடைக்குது. சரி, இப்போ நம்ம இதை எதால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா ஃபோர் டேபிள் போகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஃபோர்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸு. இங்கே வந்து ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் பேலன்ஸ் டூ. ஸோ இங்கே டூ இருக்குது, டூ வந்தால் இங்கே டுவெண்ட்டி எயிட் ஆயிரும். செவன் ஃபோர்ஸ் ஆர் டுவெண்ட்டி எயிட். அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் நைன் பை செவன்டீன். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஃபோர்த் டிவிஷனுடைய வேல்யூ மைனஸ் நைன் பை செவன்டீன். இந்த வீடியோவில் டென்த்து ப்ராப்ளத்தில் ஃபோர் டிவிஷன்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.